வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மழை காலத்திற்கு ஏற்ற ஒரு பதிவு. எல்லா ஊர்லேயும் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெய்கிற அளவுக்கு நமக்கு தண்ணீர் போகிறதுக்கு வடிகால் வசதி இல்லாததுனால தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிது. தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிறதுனால நம்ம என்ன ஆகும் நமக்கு அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் வெளியிடங்களுக்கு ரொம்ப போக முடியாது. அதிலேருந்து நிறைய கிருமிகள் இதில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொசு அதிகமாகும். நம்ம மழையில் நனைஞ்சாலும் தலைவலி, தலைபாரம், காய்ச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு இந்த கொசுவும் சேர்ந்ததுக்கப்புறம் வைரஸ் காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சலை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை இந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொரோனா கஷாயம்னு இருக்கும், அது கொரோனாவுக்கு மட்டும்தான் குடிக்கணும்னு தேவையில்லை. மழைக்காலங்களில் காய்ச்சல் இருக்கிறப்ப வைரஸ் ஃபீவர் எதுக்குனாலும் குடிக்கலாம். அந்த வீடியோவை பார்த்து அதை செஞ்சு குடித்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் ஃபீவர் எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும். அடுத்து ஒரு சிலருக்கு தலைபாரமாக தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சுக்குமல்லி காப்பி போட்டு குடித்தீங்கனாலே போதும், அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாக போயிடும். அந்த லிங்க்கும் நம்மகிட்ட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மழையில் நனைஞ்சிட்டு வந்திருப்போம், வீட்டுக்குள்ளே வந்தோடனே குளிர் நடுங்கும். இப்போ அந்த நடுக்கத்தை உடனே போக்க என்ன செய்யலாம் அப்படின்னு வீடியோ இருக்குது, அந்த லிங்க்கும் தரேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த மழையில் நனைகிறதுனால தலையில் நீர் கோர்த்துக்கிட்டு தலைபாரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கீழே குனிஞ்சாலே தலை குலுங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆவி பிடிச்சா போதும். அந்த ஆவி பிடிக்கிறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கொசுவை நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. கொசு அதிகம் கடிக்கிறதுனாலே பல ஒரு சிலருக்கு காய்ச்சல் வரும். அந்த கொசு வீட்டுக்குள்ளே வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு இயற்கை கொசு விரட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்து அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரும்பாலும் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து ஜலதோஷத்தினால மூக்கடைப்பை ஏற்பட்டுருச்சுன்னா அந்த மூக்கடைப்பை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு வீடியோ இருக்குது. ஒரு மிளகை வச்சே மூக்கடைப்பை சரி பண்ணிடலாம். நம்முடைய வீடியோக்களில் மருத்துவ குறிப்பு எல்லாம் எளிமையாக தான் இருக்கும், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு எது தேவையோ அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனே டாக்டரை பார்த்து தான் சரி செய்யணும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கை வைத்தியங்களை வச்சே நம்ம சரி பண்ணிக்கிறலாம், செஞ்சு பாருங்கள். மேலும் இதுபோல் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையான வீடியோ பார்த்ததற்கு நன்றி.